அதே மாதிரி கருநாடுல
கரை வரதராஜ பெருமாள் தனியனால் கீழ் பெருமா பெருமாள் வல்லனோ யோகத்துல நேரன்மான் என்ன திருநெல்வேலி அதே மாதிரி குடும்பம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் இப்படி ஒரு அமைப்பு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போனாங்கன்னா அது திருப்தியே தராது. அவன் வேலையே செய்வான உட்காந்துட்டு அப்புறம் ஏமாந்துவான். அவனுக்கு கல்யாணம் செஞ்ச எவ்வளோ குடும்பம் வர்றான்னா குடும்பம் அவன் 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 அண்ணே அவன் பிள்ளைகளை முடிச்சுட்டுருப்பான். அந்த பிள்ளைகளுக்கு அவன் சம்பாதிச்சு கொடுத்தான் அப்படியே ஒரு கூட வந்துடும். இதுக்கு வந்து என்ன கேட்டா குழந்தைகிட்ட போய் விட்டு போயிடணும். ஏழு எட்டாம் இடத்தை அந்த ஜாதகத்தில் பாதகாரத்தில் இருந்தால் குழந்தைய குற்றம் அதனாலே இந்த தண்டனை உண்டு. ரொம்ப ரொம்ப நிதானத்தை செய்யுங்க. லக்ன யோகி, திசை யோகி, நட்சத்திர யோகி, இப்படி 27 நாம யோகிகள் உண்டு. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம செய்யணும். இப்போ பெரும் ரகசியத்தை சொல்றேன், தப்பா நினைக்கக்கூடாது. ஜோதிடர்கள்லாம் மறந்துக்கோங்க. நானும் மாறிக்குமா மறந்துட்டுமா சரி மறந்துடுவோம். ஏன் நம்ம சொல்றாங்க ஏன்னா மறுபடி கேட்பாங்க. ஒவ்வொரு பையனும் ஒவ்வொருத்தரும் வந்து ஜன நோக்கம் என்ன அப்படி எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வளர்ந்த குழந்தைய பார்க்கணும். குழந்தைகள்கிட்ட போகணும். எந்த தப்பு சொன்ன மன்னிச்சுக்க அந்த குழந்தைய வாழவே எங்களையும் வாழவே பெண்கள் பண்ணிக்கணும். தானம் தர்மங்கள் செய்யணும். சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு அடுத்த கோயிலுக்கு மாதிரி போகக்கூடாது. சாத்திரம் அப்படி இல்லை. ஒரு கோயிலுக்கு போனால் மூணு நாட்கள் இங்கே இருக்கணும். பிரேயர் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன தவறாக அதில் மூணு ஒரு போய் ஜென்மம் பண்ணணும். அப்படியே வேற ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த கோயிலுக்கு நம்ம வீட்டுலேருந்து போயிட்டு வர்றதுக்கு என்ன தவறாகும் அந்த அமௌண்ட்டை தர்மம் பண்ணணும். அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க.